வாசிப்போம் ரோமர் நிருபம் ஒன்பதாம் அதிகாரம் அதனுடைய இருபத்தி ஒன்றாவது வசனத்தை வாசிப்போம் ரோமர் ஒன்பது இருபத்தி ஒன்று மிதியிட்ட ஒரே களிமணினாலே குயவன் ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்திற்கும் ஒரு பாத்திரத்தை கனவீனமான காரியத்துக்கும் பண்ணுகிறதற்கு மண்ணின் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லையோ ஹாலையிலூயா சத்தம் ஒரு இல்லையா சொல்லுங்களா இல்லை எல்லாரும் சொல்லல இந்த முன்னாடி கொஞ்சம் பேர் அங்க அங்க கொஞ்சம் பேர் தான் சொல்றீங்க சத்தம் ஒரு இல்லையா சொல்லுங்களேன் ஹாலை லூயா

களிமண் ஒன்றுதான் ஆனால் உருவாக்குகிற பாத்திரம் ரெண்டு விதமாய் இருக்கிறது ஒன்று கனத்திற்குரியது இன்னொன்று கனவீனத்திற்குரியது ஆலை லூயா அப்ப கனத்திற்குரியதை உருவாக்குவதும் கனவீன உருவாக்குவதும் உருவாக்குகிறவருடைய விருப்பமே அல்லாமல் வேறே ஒன்றும் அல்ல ஹாலை லூயா அதை இன்னொரு பதத்தில் யோசித்தோமானால் கரத்திலும் அதை உருவாக்குகிற நேரத்தில் அது வேற விதமாய் அது வனைந்து போகிறது என்றால் அதை கனவீனத்திற்குரிய ஒரு பாத்திரமாகவும் உருவாக்கலாம் ஆலை அலைலூயா அது உருவாக்குகிறவருடைய கரத்தில் இருக்கிறது ஒரே களிமண் உருவாக்குபவர் கையில் இருக்கிறது அதை அவர் கனத்திற்குரியதாகவும் உருவாக்குகிறார் கணவீனத்துக்குரியதாகவும் ஒரு பாத்திரமாகவும் உருவாக்குகிறவராய் இருக்கிறார் அலைலூயா இப்ப நம்ம எல்லாருமே உருவாக்குகிறவருடைய கரத்தில் இருக்கிற களிமண்ணை போல இருக்கிறோம் அலைலூயா அப்படி தானே விசுவாசிக்கிறீங்களா உண்மைதானே நம்ம உருவாக்குகிறவுடைய கரத்துல இருக்கிற ஒரு களிமண்ணை போல இருக்கிறோம் இந்த களிமண்ணை உருவாக்குவது அவருடைய சித்தமா இருக்கிறது

பொன்னும் பாத்திரங்களுமல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு கனத்திற்கும் சில கனவீனத்திற்கும் ஆனவைகள் அலைலூயா அலைலூயா கவனிக்கிறீங்க தானே ஓகே இங்க நான்கு விதமான பொருட்களை சொல்லப்பட்டிருக்க பொண்ணு வெள்ளி மரம் ஓகே இந்த பொருட்களிலான ஒரு ஒவ்வொரு பாத்திரங்கள் ஒரு வீட்டில் இருக்கிறது கனவீனத்திற்குரியதும் இருக்கிறது அலைலூயா நம்மை ஆண்டவர் எப்படிப்பட்டவர்களாக பார்க்கிறார் ஒரு பொன்னாக பார்க்கிறாரா ஒரு வெள்ளியாக பார்க்கிறாரா ஒரு மரமாக பார்க்கிறாரா ஒரு மண்ணாக பார்க்கிறாரா அலை லூயா அலை லூயா அலை லூயா ஓகே இப்போ இப்போ ஒரு உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்றேன்ன எப்படின்னா இப்போ உங்க வீட்டில் பொன்னிலான பாத்திரம் இருக்குது வெள்ளியினாலான பாத்திரமும் இருக்கிறது மரத்திலானாலான பாத்திரமும் இருக்குது மண்ணினாலான பாத்திரமும் இருக்கிறது இந்த பாத்திரத்துல எது கனத்திற்குரியதாய் நீங்கள் வைத்துக் கொள்வீர்கள் சொல்லுங்க பாப்போம் சத்தமா சொல்லுங்களேன் எதை வைப்போம் பொண்ணு என்ன செய்வோம் பொன்ன வைப்போம் அடுத்து எதை வைப்போம் வெள்ளிய வைப்போம் மரத்தை கூட ஓரளவு மரியாதையாக வைப்போம் ஏன் தெரியுமா தண்ணியில் பட்டுச்சுன்னா ஊறி போயிடும் ஒரு மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மரத்தில் இந்த அழகழகான பொருட்களை எல்லாத்தையும் என்ன செய்கிறார்கள் வண்டி மாதிரி செய்கிறாங்க ஒவ்வொரு மாடல்ல என்ன செய்கிறார்கள் மரத்தில் என்ன செய்கிறார்கள் செய்கிறாங்க அது எல்லாத்தையும் நம்ம சோகேஸில் தான் வைப்போமே தவிர வேறு எங்கேயும் என்ன செய்ய மாட்டோம் வைக்க மாட்டோம் மரத்துக்கு கூட ஓரளவு மரியாதை இருக்குது இந்த மண்ணு மண்ணினால் செஞ்சதை நீங்கள் எங்கே வச்சுருப்பீங்க ஒண்ணெல்ல அடிப்படியில இருக்கும் இல்ல வீட்டுக்கு வெளியே இருக்கும் எப்படி செஞ்சிருப்போம் பொன்னாக பார்க்கிறாரா வெள்ளியாக பார்க்கிறாரா மரமாக பார்க்கிறாரா மண்ணாக பார்க்கிறாரா சும்மா சொல்லக்கூடாது ஆமா ஆண்ட் இப்போது நம்ம அவருடைய பார்வையில் பொண்ணாக இருக்கிறோமா நீங்கள் அப்படி போனீங்கன்னா நான் வேறு விதமாக போவேன் ஆமாம் ரெண்டு மெசேஜும் எடுத்து வச்சுருக்குறேன் ம பொண்ணு வெள்ளி அதுக்கு ஒரு மெசேஜ் எடுத்து வச்சிருக்கிறேன் மனசில் இருக்குது எழுதலை சரியா இங்கே இருக்குது இதெல்லாம் ரெண்டு மூணு டாப்பிக்காக இருக்குது ஆனால் ஒரு வியூவை மட்டும் இன்றைக்கி பார்க்கலாம் சரியா இது ஒரு வியூ பார்க்கலாம் இன்னொரு வியூ வந்து அது இன்னும் சூப்பராக இருக்குது அது நல்லா இருக்குது அது எல்லாம் உள்ளே இருக்குது அது இன்னொரு நாள் நம்ம தியானிப்போம் சரியா ஓகே இந்த நான்கையும் பற்றி நான்கையும் பற்றி பொண்ணு வெள்ளி இப்போ நம்ம வீட்லையும் ஒரு பொன்னாலான பொருளையும் ஒரு வெள்ளியானால பொருளையும் என்ன செய்வோம் கனத்திற்குரிய ஒரு இடத்துல வைப்போம் மரத்தையும் கனத்திற்குரிய ஒரு இடத்துல வைப்போம் ஆனால் மண்ணை ஒரு கனத்திற்குரிய இடத்துல வைக்க மாட்டோம் ஓகேவா அப்படி தானே ஓகே ஆண்டவர் நம்மை உருவாக்கினார் எப்படி உருவாக்கினார் ஆண்டவர் எப்படி சொல்லுங்களேன் கூட வாங்க கூட வாங்க எப்படி உருவாக்கினார் ஆண்டவர் பூமியின் மண்ணினாலே வாசிப்போமே ஆதியாக ரெண்டாம் அதிகாரம் அவனுடைய ஏழாவது வசனத்தை வாசிப்போம் இரண்டாம் அதிகாரம் ஏழாவது தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார் மனுஷன் ஜீவ ஆத்துமாவாக மாறினான்லையுயா நாம் நம்மை கனத்திற்குரியவர்களாக நம்ம வச்சிருக்கிறோம் பாருங்களேன் ஆனா ஆண்டவர் உருவாக்கும் போது ஆண்டவர் எப்படி உருவாக்குகிறார் என்றால் பூமியின் மண்ணினால உருவாக்குகிறார் ஆலையிலூயா ஏன் ஆண்டவர் பொன்னினால உருவாக்கல ஏன் ஆண்டவர் வெள்ளியினால உருவாக்கல ஏன் ஆண்டவர் மரத்தினால உருவாக்கல அதாவது இன்னைக்கு மெசேஜ் வந்து பாயிண்ட்டு பாயிண்டெல்லாம் கிடையாது அப்படி கோர்வையாக போகும் நீங்கள் கவனிச்சிங்கன்னா அப்படி கோர்வையாக புரியும் கடைசியில் ஒரு ஆழமான சத்தியம் நமக்கு புரிய வரும் அலை லூயா ஆண்டவர் பூமியே மனுஷனை மண்ணினால் உருவாக்கினார் அங்கே பொண்ணு இருந்தது அதை அது கீழே வாசிங்களேன் கீழே வாசிக்கும் போது பதி பதினோராவது வசனத்தை பத்தாவது இருந்து வாசிங்க தோட்டத்திற்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி அங்க இருந்து பிரிந்து நாலு பெரிய ஆறுகள் ஆயிற்று முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பேர் அது ஆவில தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும் அவ்விடத்திலே பொண்ணு விளையும் கீழவாசிமா அந்த தேசத்தின் பொன் நல்லது பிதோலாகும் கோமேதக கல்லும் சொல்லுங்களா இப்போ ஆண்டவர் நம்மை உருவாக்கினார் அப்படிதானே பூமியின் மண்ணினால ஆண்டவர் நம்மை உருவாக்கினார் ஆண்டவர் பார்க்குமோ ஏதேனிலிருந்து புறப்பட்டு போன அந்த நதியில பொண்ணு இருந்தது கோமேதக கற்களும் இருந்தது பலவிதமான கற்கள் அந்த நதியை சுற்றிலும் பூமியில் இருந்தது ஆண்டவர் நம்ம என்ன செய்திருக்கலாம் அவரை ஆராதிக்கும்படியாக தானே ஆண்டவர் நம்மளை ஏற்படுத்தினார் அப்ப ஆண்டவர் நம்மளை எதுக்கு மண்ணில் உருவாக்கணும் ஒரு பொண்ணை எடுத்து உருவாக்கி இருக்கலாம் இல்லையில பொண்ணை எடுத்து இருக்கலாம் வைரத்தை எடுத்திருக்கலாம் விலையுறுந்த கற்களை வைத்து நம்மை உருவாக்கி இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் நம்மை உருவாக்கவில்லை ஏன் தெரியுமா ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக நம்மை இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தின இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை ஏற்படுத்தினார் நமக்கு முன்னதாக ஒருவனை ஆண்டவர் ஏற்படுத்தினார் அவன் தான் லூசிபர் இருபத்தி எட்டு எசே கியல் இருபத்தி எட்டாம் அதிகாரம் அதனுடைய பதினோரா பனிரெண்டாவது வசனத்தை வாசிங்களேன் வாசிக்கல இருபத்தி எட்டு பனிரெண்டு சீக்கிரம் வாசிங்க ஆ ஆனிரண்டு பனிரெண்டு பனிரெண்டு போடுங்க ஆ அடுத்த வசனம் தேவனுடைய ஏதேனில் இருந்தவன் புஷ்பராகம் வைரம் படிகை பச்சை கோமேதகம் எஸ்பி மரகதம் மாணிக்க முதலாதவர்களான ரத்தனங்களாலும் பொன்னாலும் உன்னை மூடி ஆண்டுவர் என்ன செய்தாரு உருவாக்கினார் அலைலூயா அலைலூயா புரிஞ்சவங்க மட்டும் ஒரு அலை சொல்லுங்களேன் ஓகே இங்க பார்க்கிறோம் லூசிபரை ஆண்டவர் உருவாக்கினான் அவன் ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக ஏற்படுத்தப்பட்ட ஒரு கேரூபாக இருக்கிறான் மிகாவேல் காபரியல் லூசிபர் இவர்கள் தான் பிரதான தூதர்களில் மூன்று தூதர்கள் காபிரியல் செய்தியை கொண்டு வருகிறவன் மிகாவில் யுத்தம் செய்யும்படியாக ஏற்படுத்தப்பட்டவன் ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக இந்த பூமியில ஆராதித்துக் கொண்டிருந்தான் இந்த பூமி மிகவும் அழகுள்ளதாக வைரங்களினாலும் கற்களினாலும் நிறைந்ததாக இருந்தது அதிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமே இருந்தது அப்ப ஆண்டவர் சிருஷ்டித்தது ஒழுங்கின்மையை

அவன் தன்னுடைய சுயத்தின் மேல சாய்ந்து நான் என் தேவனுக்கு நிகராக என்னுடைய சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன் என்று சொல்லி மேலே ஏறும்படியாக துணிகிற நேரத்தில் ஆண்டவர் அவனை வெட்டி தள்ளினார் அவன் கீழே விழுந்தான் கீழே விழுகிற நேரத்தில் பூமியை ஆண்டவர் தண்ணீரினால் நிரப்பினார் அவன் வான மண்டலத்திலே தங்கப்பட்டான் அதனால தான் நம்ம சொல்லுகிறோம் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாதாவிகளினுடைய சேனை அலை லூயா அப்போ அவன் அங்கே இருப்பான் இங்க என்ன செய்ய முடியாது வர முடியாது அதுக்கு பிறகு தான் ஆண்டவர் ரீக்ரியேஷன் பண்ணுறது தான் அடுத்து பூமி வானம் இது எல்லாத்தையும் செய்கிறார் மச்சங்களை எல்லாவற்றையும் உருவாக்குகிறார் அலை லூயா ஓகே இப்போ நம்மை மண்ணினால் சிருஷ்டித்ததற்கான காரணம் என்னவென்றால் ஆண்டவர் ஏற்கனவே ஒருத்தனை அழகுள்ளவனாக கற்களினால மிகவும் பயங்கரமான ஒரு 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 கவர்ச்சிகரமான ஒருத்தனை ஆண்டவர் உருவாக்கி ஆக்கினார் அவன் உண்மையாக ஆண்டவருக்கு இல்லாததின் நிமித்தமாக திரும்ப ஆண்டவர் உருவாக்குகிறார் அங்க இருந்து நேர கீழே வந்துட்டாரு பாருங்களேன் பொண்ணுல இருந்து அப்படியே கீழே வந்துட்டார் சரி இனி மண்ணில உருவாக்குவோம் மண்ணில உருவாக்கினால் மாத்திரமாவது என்னை சேவிப்பார்கள் என்னை ஆராதிப்பார்கள் என்று சொல்லி ஆண்டவர் பூமியின் மண்ணினால மனுஷனை உருவாக்கினாரு ஆலை லூயா ஓகே இப்போ அடுத்து இப்போ ஆண்டவர் பூமியின் மண்ணினாலே மனுஷனை இந்த மண்ணினால உருவாக்கப்பட்ட மனுஷன் கனத்துக்குரியவனா கனவீனத்துக்குரியவனா சொல்லுங்க ஆண்டவர் உருவாக்கினார்ல என் கூட வந்தீங்கன்னா செம்மையா புரியும் சூப்பரா இருக்கும் ஓகேவா எப்படி பூமியின் மண்ணினால் ஆண்டவர் உருவாக்கினார்ல உருவாக்குனாரு தானே ஆண்டவர் உருவாக்குனது கனத்திற்குரியவனாய் உருவாக்கினாரா கனவீனத்திற்குரியவனாய் உருவாக்குனாரா ஆண்டவர் கனத்திற்குரியவனாக தான் உருவாக்கினார் ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார் மனுஷன் ஜீவ ஆத்துமாவாக மாறினான் மகிமை அவருடைய மகிமை அவனை மூடி காணப்பட்டது கனத்திற்குரிய ஒரு பாத்திரமாக தான் மனுஷனை ஆண்டவர் படைத்தார் ஆலைலூயா கனத்திற்குரியவனாக மிகவும் ஆண்டவர் அவருடைய ஒரு ஒரு தோழனை போல ஒரு குடும்பத்தை போல ஆண்டவர் உருவாக்கி வைத்தார் அப்போ இன்னொரு கேள்வி நமக்குள்ள வரும் அப்போ மண்ணினால உருவாக்குன மனுஷன் கனத்திற்குரியவன் அப்ப மண்ணினால உருவாக்குன ஏதோ ஒன்று கனவீனத்துக்குரியதா இருக்கணும் இல்ல அப்படிதானே கனத்துக்குரியவனாய் மனுஷன் இருந்தால் ஆண்டவர் உருவாக்குறாரு நான் சொல்ல வர்றது புரியுது தானே உங்களுக்கு புரிஞ்சவங்க மட்டும் ஒரு இல்லையா சொல்லுங்களேன் ஆண்டவர் கனத்துக்குரியவனாய் மனுஷனை உருவாக்குறாரு அப்ப கனவீனத்துக்குரியதாய் ஒரு பொருளை என்ன செய்திருக்கணும் உருவாக்கி இருக்கணும் அப்படி தானே வாசிங்க இரண்டாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தை வாசிங்களேன் தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஓகேவா போதும் இது போதும் ஹலோ கவனிங்க இப்போ மனுஷனுக்கு ஒரு மகிமை இருந்தது மனுஷனையும் ஆண்டவர் பூமியின் மண்ணினால தான் உருவாக்கினாரு ஆகாயத்து பறவைகளையும் மிருகங்களையும் ஆண்டவர் மண்ணினால தான் என்ன செய்தார் அவனை கனத்திற்குரியவனாய் வைத்தார் இதை கனவீனத்துக்குரியதாய் வைத்தார் அது உருவாக்குகிறவுடைய கரத்தில் இருக்கிறது கனவீனத்துக்குரியதை உருவாக்கி கனத்துக்குரியவனு கிட்ட கொண்டு வந்து விட்டுட்டு ஏதாயிலும் துணையை இதில் தேடிக்கொள்வான் என்று பார்த்தார் ஆனால் அவன் அதில் எந்த துணையையும் தேடிக்கொள்ளவில்லை ஆலைலூயா ஆலை அவன் கனத்துக்குரியவனாய் இருக்கிறதுனால ஆண்டவர் திரும்ப பார்த்தார் திரும்ப ஆண்டவர் ஒரு திரும்ப ஒரு ப்ராசஸ் ஆரம்பித்து திரும்ப கனத்திற்குரிய ஒரு ஸ்திரியை உருவாக்கி புருஷனிடத்தில் கொண்டு வந்து விட்டாள் நீ என் எலும்பின் எலும்பும் என் மாம்சத்தின் மாம்சமுமா இருக்கிறாய் என்று சொல்லி அவர்களோடு ஒன்றாய் இருந்தார்கள் அது கனத்திற்குரியதாக மாற்றப்பட்டது ஆலைலூயா நம்மை ஆண்டவர் உருவாக்குனது கனத்திற்குரியவர்களாக தான் ஆண்டவர் நம்மை உருவாக்கினார் ஆலை லூயா அடுத்து ஓகே இப்ப எப்போ பாவம் உள்ள வருது பாருங்களேன் கீழ்படியாமை ஆண்டவர் சொன்ன வார்த்தையை செவி கொடுக்காமல் கீழ்படியாமல் பாவம் உள்ள வருகிறது பாவம் உள்ளே வந்தவுடனே அவனுடைய கனத்தை அவன் இழந்து போகிறான் ஆலை லூயா ஆலை லூயா ஆலை லூயா மனுஷனுடைய வாழ்க்கையில பாவம் உள்ள பிரவேசித்த உடனே பாவம் உள்ள ஏறி அவனை ஆட்கொண்ட உடனே மகிமை அவனை விட்டு இழக்கப்பட்டது தான் நிர்வாணி என்று உணர்ந்து கொண்ட உடனேயே அவன் கனவீனாக மாற்றப்படுகிறான் அப்போ இப்போ கனவீனாக மாற்றப்பட்டவன் இடத்துல ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா ஹலோ இங்க கொஞ்சம் கண்ணை திறந்து பாருங்க கனவீனமாக இருக்கிற நம்மை நம்மிடத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா நம்மை ஆண்டுடைய சமூகத்தில் தாழ்த்த வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் ஏசாயா ஏசாயா தீர்க்க தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அதனுடைய அறுபத்தி நான்காம் அதிகாரம் அதனுடைய எட்டாவது வசனம் ஒன்பதாவது வசனத்தை வாசிப்போம் இதோ பாரும் நாங்கள் அனைவரும் உம்முடைய ஜனங்கள் ஆலைலூயா ஆலைலூயா இப்ப ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்னன்னா மகிமையை இழந்த கனத்தை இழந்த இந்த மனுஷன் தன்னை ஆண்டுடைய சமூகத்திலே ஒப்புறவாக்க வேண்டும் சரண்டர் பண்ண வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் நாங்கள் களிமண் ஆண்டு உம்முடைய கரத்தின் கிரியர்கள் ஆண்டு உம்முடைய ஜனம் ஆண்டு என்று சொல்லி தன்னை தாழ்த்தும் போது அவர் பிதா அவர் உருவாக்குகிறவர் திரும்பவும் ஆண்டவர் உருவாக்க போதுமானவராக இருக்கிறார் உருவாக்குகிற நேரத்தில் உருவாக்குகிற களிமண் ஒருவேளை அவருடைய கையில கெட்டு போகிறதா இருந்தால் ஆண்டவர் திரும்பவும் அதை வேறொரு பாண்டமாக இருக்கிறார் உருவாக்குகிறவராயிருக்கிறார் நீங்க ஆவிக்குரிய ரீதியில ஆவிக்குரிய ரீதியிலேயே யோசிச்சுட்டே இருங்க நான் இதை அப்படியே சொல்லிகிட்டே போறேன் நீங்க ஆவிக்குரிய ரீதியில யோசிங்க அப்போ உங்களுக்கு நல்லா புரியும் ஓகே ஆண்டவர் மறுபடியும் என்ன செய்கிறாரு உருவாக்குகிறவராக இருக்கிறார் ஓகே இப்போ பானை மண்பாண்டத்தை பானையை செய்கிறது பார்த்துருக்குறீங்களா குயவன் வீட்டில் பானை செய்கிறது பார்த்துருக்குறீங்களா பார்த்துருக்குறீங்களா ஆ ஓகே ரைட்டு முதல்ல என்ன செய்வான் களிமண்ணை எடுத்து ஆ போவோம் களிமண்ணை எடுத்து நல்லா போட்டு தண்ணியை ஊற்றி முதல்ல சலிச்சு எடுப்பான் மண்ணை என்ன செய்வான் சலிச்சு எடுத்து ஒரு இடத்துல கொட்டி வச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்வான் தண்ணியை ஊற்றி நல்லா மிதி மிதின்னு உருவாக்குறோம் சரியா ஆமாம் மிதி மிதின்னு என்ன செய்கிறாரு மிதிக்கிறாங்க மிதி மிதின்னு மிதித்து அதில் பசத்தன்மை வர்ற அளவுக்கு மிதிக்கணும் கரெக்டான தண்ணி ஊற்றணும் தண்ணி சேர்த்து போகக்கூடாது கொல கொலான்னு ஆகி போயிரும் பாருங்க அதனால கரெக்டான பதம் வரை வரையிலும் மிதி மிதின்னு என்ன செய்வாங்க மிதிப்பாங்க அப்புறம் அது என்ன பண்ணுறாரு ஒரு சேர்த்து வச்சு இப்படி ஒரு 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 இதாக பண்ணிவிட்டு ஒரு சின்ன பிளேடு மாதிரி ஒரு கம்பி மாதிரி ஒன்று இருக்கும் அதை வச்சு இப்படி இப்படி சீவுவாங்க பார்த்துருக்குறீங்களா எத்தனை பேர் பார்த்துருக்குறீங்க ஆமாம் இப்படி இப்படி சீவுவாங்க சீவுறது எதுக்கு சீவுறாங்க சின்ன சின்ன கல் அப்புறம் சின்ன துரும்பு சின்ன நாறு இந்த மாதிரி இருந்துச்சுன்னு வைங்களேன் அது எல்லாமே அதில் என்ன செய்திடும் வந்துடும் அது இருந்துச்சுன்னா சூளையில் வைக்கும்போது அந்த பாறை என்ன செய்தோ கல் இருக்கிற இடத்துல வெடிச்சு போயிடும் பட்டக்குண்டம் பட்டுன்னா அது போச்சு அதோட அந்த அந்த நாறு ஏதாவது உள்ள வைக்கலோ ஏதா ஒரு புல்லோ ஏதோ ஒன்று உள்ளே இருந்துச்சுன்னு வைங்க தீ சூடு ஏறும் அது என்ன செய்திடும் வெந்து போயிடும் ஓட்டை விழுந்துடும் அதனால கம்பி போட்டு நூல் இலையா இழச்சி 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 எடுத்துட்டு திரும்ப அதை தூக்கி சக்கரத்தில் வச்சு கறக்க விடுவார் புரியுதா உருவாக்கணும்னு சொல்லிட்டோம் பாருங்கள் அண்டபிறே என்ன உருவாக்குங்க அண்டை சுத்த என்ன சுத்தம் விடுவார் பாருங்கள் உள்ள வச்சுட்டு சுத்து சுத்துன்னு சுத்தி அதை வனஞ்சி உருட்டி பாருங்க வனஞ்சி உருட்டி ஒரு ஒரு அப்படி கொண்டு வந்துட்டு இருக்குமா ஏதாவது கூட பண்ணிச்சு அப்படியே தூக்கி திரும்பவும் பழைய நிலைமை தான் எங்க மிதிக்கிறதுக்கு தான் தூக்கி எண்ணிச்சு தருவாங்க போட்டுருவாங்க இட குடம் பண்ணிடாதீங்க உருவாக்குமோ அமைதியா இருங்க ஏதாவது பண்ணீங்க திரும்பவும் அங்க தூக்கி போட்டுருவாரு திரும்பவும் மிதி வாங்கி திரும்பவும் வெட்டு வாங்கி திரும்ப வர்றதுக்குள்ளால திரும்ப நம்ம பாடு கஷ்டம் எல்லாம் ஒரு வழியாகி வாழ்க்கையே முடிஞ்சு போயிடும் அதனால அவர் சுத்த விடுறாரா ரைட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை சுத்த விடுறாரு உருவாக்குகிறாரு சுற்றுவோம் ஆலை லூயா ஆலை லூயா ஆலை லூயா அதை நினைச்சி சோர்ந்து போக கூடாது பாருங்களேன் பிரச்சனை எல்லாம் வந்து சுற்றி சுற்றி இருக்குமா தலையே கரங்கி போயிடும் சு பத்து தடவை சுற்றி பாருங்கள் தலை கறங்குறது தெரியும்ல ஆமாம் கலை கறங்கி போய் ஒரு வழியாகி ஆண்டு வர முடியல ஆண்டு வர அப்படின்னு சொல்கிற அளவு விட மாட்டார் அதை ஒரு வழியாக்கி அதை திரும்ப ஷேப் பண்ணி கொண்டு வந்துட்டு திரும்ப அடுத்து என்ன பண்ணுவார் தெரியுமா உள்ள ஒரு கல் வெளியே ஒரு கட்ட கட்டை கட்டையும் கல்லையும் வச்சு செய்வோம் அதுக்கு ஏற்ற ஒரு டைல்ஸ் கல் மாதிரி வச்சுருக்குறாங்க அதை வச்சு டொடக்கு பொடக்குன்னு செய்வார் அடிப்பாங்க அடிச்சு அதை இன்னும் கொஞ்சம் கூட என்ன செய்வாங்க ஸ்ட்ராங் பண்ணுவாங்க நல்லா ஸ்ட்ராங் அப்புறம் அதை ஓரளவுக்கு பாலி சாயிரும் பாருங்க அப்புறம் கொண்டு வெயிலில் போட்டுருவாங்க இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் வச்சு பார்க்கணும் சும்மா கதை சொல்றேன்னு நினைக்காதீங்க இதெல்லாம் ஆண்டு நம்மளை உருவாக்குற விதம் உருவாக்கணும்னா உருவாக்கணும்னு ஒப்பு கொடுத்துட்டோன்னா இதெல்லாம் நடக்கும் நம்ம கணத்துக்குரியவர்களாய் மாறணும்னு ஆசை இருக்குதானே அப்ப இதெல்லாம் பட்டுதான் ஆகணும் வேற வழியே இல்ல என்ன செய்கிறாரு சுத்த விட்டு அடிச்சு கொண்டு வெயிலில் போட்டுடுறாரு சரி இவ்வளோ நாள் கஷ்டப்பட்ட கொஞ்சம் நிலல்லையாவது பார்த்து வைப்பாங்க வாய்ப்பே இல்லை வெயிலில் கொண்டு போட்டு காத ஒரு பதத்துக்கு காஞ்ச உடனே திரும்ப எடுத்து அடுக்குவாங்க அப்பா இதோட முடிஞ்சது அப்படின்னு நினைக்கும்போது தான் கீழே பார்த்த வைப்பாரு அப்படி கொதிச்சு தீ ஏறும் பாருங்க அப்படியே உள்ள இருந்து வெந்து 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 வந்து அதுக்கு சரியான பதம் வர்றது வரையிலும் வேக வேகப்படுவாரு அக்னிக்குள்ளே வரும் சேதம் வராது பாருங்களேன் போராட்டம் வரும் பிரச்சனை வரும் தான் இருப்போம் அக்னிக்குள்ளே தான் இருப்போம் ஆனா எந்த பிரச்சனையும் அந்த பானைக்கு பானைக்குறதற்கும் பானை உறுதிப்படுவதற்கும் தான் அக்னி

அவ்வளவுதான் ம நீதிமான என்ன செய்யங்க இருந்துடாதீங்க அலை அப்படியே நான் அனல்லே தான் பறந்துக்கிட்டு இருப்பேன்னா பறந்துக்கிட்டே இருக்க வேண்டியது தான் நீங்க நீங்கள் செங்கச்சூழையில் செங்கல் அறுக்குறீங்க கருகி போச்சுன்னா அந்த செங்கல் வியாபாரத்துக்கு போகுமா கருப்படிச்சுன்னா போகுமா கரெக்டான பதத்தில் வெந்துச்சுன்னா போகும் அது உள்ளதாக இருக்கும் நான் ஓவர அனலுக்குள்ளே தான் இருப்பேன்னா கருக்கு போயிரு பார்த்து நம்மை ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம என்ன செய்யணும் காத்து கொள்ள வேண்டும் ஆண்டவருடைய அபிஷேகத்திற்குள்ள இருக்கிறோம் அனலுக்குள்ள இருக்கிறோம் அக்னிக்குள்ள இருக்கிறோம் சரியான வேக்காட வேக வச்சு

பொன்னையோ வெள்ளியையோ மரத்தையோ அக்னினால் உருவாக்க முடியுமா இப்போது பைபிளில் ஒரு வசனம் இருக்குது பாருங்க அக்னியானது சகலவற்றையும் சோதித்து அறியும் அப்படின்ட்டுருக்கு அப்படி தானே அப்படி தேடி வாசிங்க எங்கே இருக்குதுன்னு அக்னியானது சகலவற்றையும் சோதித்து அறிகிறதா இருக்கிறது அப்போ அக்னி சகலவற்றையும் சோதிக்கும் போது பொன்னை சோதிக்குமோ பொண்ணு உருவாகாது உருகி போகும் அப்படி தானே வெள்ளியும் உருவாகாது உருகி போகும் மரத்தை சோதிக்கும் போது மரம் அக்னியினால் சோதிக்கப்படுகவும் கருகி போகும் ஆனா பானை மட்டும் உறுதிப்படும் ஹலோ என் கான்செப்டுக்குள்ள இப்ப வாங்க பானை மட்டும் தீல வைக்க 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 அது என்னப்படும் உறுதிப்பட்டதாக மாறும் ஆலை லூயா ஆலை லூயா வெள்ளியையும் மண்குகையில் வைத்து ஏ வசனத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு பாருங்க வெண் அதாவது வசனமாகிய வெள்ளி மண்குகையில் வைத்து புடமிடப்பட்ட ஏழு முறை அதாவது ஏழு முறையும் புடமிடப்பட்ட சுத்த சொற்களுக்கு ஒப்பாய் இருக்கிறது அப்படி தானே வெள்ளியை வெள்ளியை என்ன செய்கிறோம் ஏழு முறை சூடாக்குனாலும் அது உருகிக்கிட்டே உருகி உருகி தான் இருக்குமே தவிர அந்த மண்ணு குகை என்ன செய்யாது இடிஞ்சு போகாது அது இன்னும் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் மலை லூயா ஆலையூயா ஓகே இப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாரு அந்த மண்ணுக்குள்ளாக மண்ணை எடுத்து அக்னிக்குள்ளாக வைத்து ஆண்டவர் உருவாக்கி அதை கனத்திற்குரியதாக மாற்றுகிறார் ஆலை லூயா அக்னி போன்ற பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலும் சோர்ந்து போகக்கூடாது ஏழு முறை ஏழு மடங்கு அக்னியை சூளையை நெருப்பை கூட்டினாலும் உள்ள இருக்க உள்ள தூக்கி தள்ளினாலும் மூன்று பேராக உள்ள போகலாம் ஆனால் நாலாமனாக இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார் சொல்லுகிறார் ஆலைலூயா ஆலைலூயா இருந்து வெளியே வருமா அக்னியின் வாசனை கூட அவனுடைய சரீரத்தில் படவில்லை அதே போல அந்த எந்த போராட்டமும் நம்ம மேல வீசாத அளவிற்கு ஆண்டவன் நம்ம கூட இருந்து உயர்த்துகிறார் என்பதை ஜனங்கள் கண்டு கண்டுகொள்ளத்தக்கதான ஒரு கனத்துக்குரிய ஒரு மண்பாண்டமாய் ஆண்டவர் உயர்த்துவார் ஆலைலூயா அதே பானையை தீ சூளையில் வச்சு எரித்து நல்ல நல்ல வேக வைத்து வெளியே எடுக்கிறாங்க வெளியே எடுத்துட்டு மண்பானையை எடுத்து பாருங்களேன் அதில் கறி நெருப்பு ஸ்மெல்லு வருமா வராது அலை லூயா எடுத்து மணத்து பார்த்துருக்குறீங்களா எடுத்து மணத்து பாருங்க அதில் கறிக்க ஸ்மெல்லோ நெருப்பு வச்ச ஸ்மெல்லோ எதுவுமே மண்பானையில் வராது ஆலை லூயா லூயா அதே போல தான் பாருங்களேன் நம்ம வாழ்க்கையும் அதே போல தான் ஒருவேளை உருக்கி புடமிடப்படுகிற ஒருவேளை தீச்சுளையின் நடுவில் விழுகிறதா இருந்தாலும் என் கூட ஆண்டுபுற இருக்கிறாரு நான் தீச்சுலையில் இருந்தாலும் என் கூட நீங்கள் இருங்க நம்ம கேட்க வேண்டியது என்ன தெரியுமா ஆண்டுபுற நான் எங்கே இருக்கிறேங்கிறது முக்கியம் இல்லை நான் எங்கே இருந்தாலும் நீர் இருக்கிறீரா அதுதான் முக்கியம் அப்படி தானே

அவருக்கு பிள்ளைய அப்படி விடுவாரா விடமாட்டாரு ஆண்டவர் விட மாட்டாரு நம்மை ஆண்டவர் கனத்துக்குரியவர்களாய் பார்க்கிறாரு அவர் நம்ம கூட இருக்கணும் எப்படிப்பட்ட நான் எங்க போனாலும் தனிமையா இருந்தாலும் கண்ணீரின் பாதையில உருவ நடந்தாலும் முள்ளுகளின் மேல நடக்கிற சூழ்நிலையா இருந்தாலும் நீர் என் கூட இருந்தா போதும் அலை முள்ளுக்கு மேல நடந்தா என்ன தூக்கிக்குவிங்க ஆண்டவரே கல்லில் நடக்கிற மாதிரி இருந்தாலும் என்ன தாங்குவீர் ஆண்டவரை என்ன ஒவ்வொரு நாளும் தாங்கி ஏன் சுமந்து தப்பு வீத்து பலப்படுத்தி நடத்துகிறவர் நம்மை உருவாக்குகிற கர்த்தர் அவர் கூட இருக்கிறார் ஆலை லூயா ஆலை லூயா இப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாரு உறுதிப்படுத்திட்டாரு இந்த பாறை நல்ல வெந்து நல்ல ஒரு பாண்டமாக வெளியே வந்துருச்சு பார்த்தாரு எதற்குள்ளேயும் பொண்ணுக்குள்ளேயும் தீய வைக்க முடியல வெள்ளிக்குள்ளேயும் தீய வைக்க முடியல மரத்துக்குள்ளேயும் தீய வைக்க முடியல ஆனால் இந்த மண்பாண்டத்துக்குள்ள ஒரு அக்னி நாவ உள்ள போட்டு விட்டாரு அலையிலூயா நூற்றி இருபது மேல அக்னி நாவுகளாக அவர் வந்து இறங்கினார் அலையிலூயா அந்த பொக்கிஷத்தை இந்த மண்பாண்டத்தில் பெற்றிருக்கிறோம் இன்னும் உறுதியாக ஸ்ட்ராங்காக வலிமை உள்ளதாக மாறும்படியாக அந்த அந்த பொக்கிஷத்தை இந்த மண்பாண்டத்துக்குள்ள வைத்திருக்கிறாரு சத்தமாரியிலேயே சொல்லுங்களேன் அபிஷேகம் நமக்குள்ள இருக்குதாண்டு நமக்குள்ள நமக்குள்ள பரிசு தாவியானவர் இருக்கிறாரா நமக்குள்ள பரிசுத்தாவியானவர் இருக்கிறாரா உங்களுக்கு அந்த உறுதி இருக்குதா சர்வீஸ்ல கேட்டேன் இப்படியே பார்த்தாங்க ஏழை முக்காலுக்கெல்லாம் முடிச்சு ஜோ பண்ணி விட்டேன் போங்க அவங்களுக்கு சீக்கிரம் போனோம் போங்க போங்க போயிட்டு போய் நேரம் அப்படி ஓடி ஓடி நிறையத்துக்கு போயிடுவாங்க மொத்தம் ஒன்னே கால் மணி நேரம் தான் அங்கே நடந்துச்சு இன்னைக்கு ஒரு அல்லையா சொல்லல பொண்ணு நான் பார்த்தேன் கொஞ்சம் இருந்தது எழுதி வச்சிருந்தேன் கொஞ்சம் ஆச்சு விட்டுட்டு போங்க எப்படியோ நீங்கள் வாழ்ந்தாலும் சரி எப்படி போனாலும் சரி சொல்ல வேண்டியது ஏன் கடமை சொல்லிட்டேன் போங்க ஆலை லூயா ஆலை லூயா உங்களுக்குள்ள பிரசுத் ஆவியானவர் இருக்கிறார் தானே ஆலை அந்த மண் பாண்டத்திற்குள்ளே அந்த ஆவியை பெற்றிருக்கிறோம் ஆலை லூயா இந்த ஆவியானவர் ஒருபோதும் மண் பாண்டம் உடைந்து போகிறதுக்கு விட மாட்டார் இந்த மண்பாண்டம் கொஞ்சம் கொஞ்சமா இன்னும் ஸ்ட்ராங் ஆகணுன்னு தான் விரும்புவாரு இன்னும் உறுதிப்படணும்னு தான் ஆண்டவர் விரும்புவாரு ஆலை லூயா ஆலை லூயா ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் ஒருபோதும் நம்மளை கைவிட மாட்டார் பாருங்களேன் அவர் ஒருபோதும் நம்மை விட்டு விலக மாட்டார் அந்த அபிஷேகம் உள்ள இருந்துச்சுன்னா எந்த விதமான பிரச்சனை துரும்பு வந்தாலும் என்ன விழுந்தாலும் அந்த அபிஷேகம் எரித்து விடும் அபிஷேகத்தை மேற்கொள்வதற்கு எந்த சக்தியாலையும் முடியாது அலை இப்போ இந்த மண்பாண்டத்திற்குள்ள அந்த ஆவியானவர் அந்த பொக்கிஷ இருக்க சில நேரம் என்ன ஆகுதுன்னா நம்ம லைஃப சொல்றேன் நல்லா தான் போயிட்டு இருப்போம் ஆண்டுடைய அபிஷேகம் நமக்குள்ள இருக்கும் ஆண்டவர் நம்மளை நடத்துவாரு நம்மை உயர்த்துவாரு ஆண்டவருக்காக செயல்படுவோம் எல்லாமே செய்வோம் ஆண்டவருக்காக ஓடுவோம் ஆண்டு பிறக்காக பிரகாசப்படுவோம் ஆண்டு சொல்லுகிறது எல்லாத்தையும் திடீர் பாருங்களேன் உடஞ்சிருக்கா எத்தனை முறை உடஞ்சிருக்கு பாத்தீங்களா உடஞ்சி உடஞ்சி ஒரு கீரல் விழும் அடுத்து இன்னொரு கீரல் விழும் அடுத்து சுக்கு நூறாக உடஞ்சிரும் உடஞ்சி போய் இருக்கிற நேரத்தில் அன்றுவர் இந்த மண்பாண்டம் திரும்ப உயிர்ப்பிக்கப்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி குறி கூட வரும் உங்களுக்கே உங்களை குறித்து வந்திருக்குதானே நீங்கள் வேற யாரையும் யோசிக்க வேண்டாம் நீங்கள் உங்களை யோசிங்க உங்களுக்கே உங்களை குறித்து அந்த யோசனை வந்திருக்குது தானே நான் திரும்ப உயிர்ப்பிக்கப்படுவேனா திரும்ப கட்டப்படுமா திரும்ப ஆசிர்வாதம் உண்டாகுமா திரும்ப அந்த பழைய உறுதி எனக்கு கிடைக்குமா என்னதான் ஒட்ட வச்சாலும் அந்த பழைய உறுதி கிடைக்குமான்ற ஒரு கேள்விக்குறி உங்களுக்குள்ள எல்லாம் வரும் அப்படிதானே அதில் பு பழைய ஏற்பாட்டில் அதுக்கு சொல்யூஷன் கிடையாது ஆனால் புதிய ஏற்பாட்டில் அதுக்கு சொல்யூஷன் இருக்கு என்ன தெரியுமா அதை ஒட்ட வைக்கிறது தான் லூயா ஹலை லூயா நொறுங்கி போய் உடைந்து போய் நீ அவ்வளோதான் இது இருந்தாலும் ஒன்றுமே செய்ய முடியாது என்று சொல்லி அந்த பாண்டத்தை குறித்து நினைத்து கொண்டு இருக்கலாம் சுற்றி இருக்கிறவர்களும் அப்படி நினைக்கலாம் ஆனால் திரும்பவும் அது கொஞ்சம் கொஞ்சமாக ஒட்ட வைக்கப்படும் பாருங்க அந்த கருபையினால இது பலத்தினாலுமல்ல வராக்கிரமத்தினாலுமல்ல உள்ள இருக்கிற அந்த பொக்கிஷமாகிய ஆவியினால ஆகும்

அவருடைய கிருபையினால் கட்டுகிற தெய்வம் உடைக்கப்பட்ட சூழ்நிலையில வந்திருக்கலாம் நம்மளால நமக்குள்ள நம்ம மண்பாண்டத்திற்குள்ள இருந்த அந்த பரிசு தாபியானவர் கிருபையினால் நம்மை உருவாக்க போதுமானவராய் இருக்கிறார் இது மண்பாண்டம் இது பலவீனமானதுதான் இது பலவீனமானது தான் இதால எல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது ரெண்டு குருந்தியர் பனிரெண்டாம் அதிகாரம் அதனுடைய பத் ஒன்பதாவது வசனம் பத்தாவது வசனத்தை வாசிப்போம் ரெண்டு குருந்தியர் பனிரெண்டு ஒன்பது பத்து ஆ என் கிருபை உனக்கு போதும் பத்தாவது வசனத்தை வாசிப்போம் நான் பலவீனமா இருக்கும்போதே ம் ஆ கிறிஸ்துவி நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன் ஆலை ஆலை துன்பங்களிலும் நெருக்கங்களிலும் நான் என்ன செய்கிறேன் பிரியப்படுகிறேன் காரணம் என்ன தெரியுமா அவர் கிருபை என் கூட இருக்கும் போராட்டம் பெருக பெருக நிந்தை பெருக பெருக கிருப நமக்கு அதிகமாகிட்டே இருக்கும் உங்களுக்கு நிறைய போராட்டம் வருதா பிரச்சனை வருதா உங்க கூட தான் கிருப நிறைய இருக்குதுங்கிறத நினைச்சுக்கோங்க பலவீனத்தை குறித்து பேர மேன்மை பாராட்ட வேண்டாம் கனவீனத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம் நமக்குள்ளாக இருக்கிற கனத்திற்குரியவரை மேன்மை பாராட்டுவோம் கணத்திற்குரியவர் நம்மோடு கூட இருக்கிறார் நம்மை உறுதியாக்கி நம்மை தாங்கி நடத்த அவர் போதுமானவராய இருக்கிறார் இப்ப ஆண்டவர் என்ன செய்கிறாரு தெரியுமா வாசல் படியே நின்று பானைய தட்டுக்கிறாரு இந்த பானையை திறந்து கொடுத்தா இந்த மண்பாண்டத்தை திறந்து கொடுத்தா அவர் உள்ள வந்து வாசம் பண்ணுவாரு மண்பாண்டத்தை திறந்து கொடுத்தா ஆண்டவர் உள்ளே வாசம் பண்ணுவார் இந்த மண்பாட்டம் திரும்பவும் உருவாக்கப்படும் திரும்பவும் உறுதிப்படும் கொஞ்சம் இல்லை பாருங்க ஆதி நிலைமைக்கு ஆதி நிலைமைக்கு ஆதியில் கொண்டு வந்த அந்த அன்புக்கு நேராக ஆதியில் கொண்டிருந்த அந்த விசுவாசத்திற்கு நேராக ஆதியில் கொண்டிருந்த அந்த ஐக்கியத்துக்கு நேராக ஆதியில் கொண்டிருந்த அந்த அபிஷேகத்துக்கு நேராக அந்த நிலைமைக்கு நேராய் திரும்பவும் உருவாக்க அவர் சித்தமுடையவராக இன்னைக்கு சபை நடுவில் ஆண்டவர் உலாவி கொண்டிருக்கிறாரு அலைலூயா அப்போ தான் பிழைக்க முடியும் இந்த மாசத்துக்கு வாக்கு தத்தம் அப்பந்தான் என்னை தேடுங்க அப்பொழுது பிழைப்பீர்கள் இன்றைக்கு நொறுங்கி போய் இருக்குது பாருங்கள் உங்களால் முடியாது நீங்கள் அவரை தேடி அதுக்கு என்ன செய்யணுமோ செய்ங்க அதுக்கு என்ன செய்யணுமோ செய்ங்க ஆதி நிலைமைக்குள்ள நான் வரேன் அண்டு அந்த அபிஷேகத்தின் நிறைவு எனக்குள்ளே வேணும் ஒரு காரியம் நடக்க போகுதுன்னா அதுக்கு முன்னாலே நம்ம கணிச்சு இது இப்படி தான் நடக்க போகுது அப்படின்றத அப்படிப்பட்டவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க இன்னைக்கு இன்னைக்கு அதெல்லாம் போச்சு பாருங்க இன்னைக்கு ஒன்றும் இல்லை அதெல்லாம் எல்லாம் போய் போய் அப்படி ஏதோ கிறிஸ்தவனை ஆயிட்டேன் அதனால ஆண்டு வரை நம்ம தான் கொஞ்சம் கொஞ்சமாக தேஞ்சிக்கிட்டே போகிறோமே தவிர புறஜாதியான் இன்னும் பழைய நிலமையில தான் இருக்கிறான் உண்மை தானே கிறிஸ்தவன் தான் மாடர்ன் கிறிஸ்தவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் ஸ்டைலாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனா அவன் இன்னைக்கு அப்படி தானே இருக்கான் ஊற்றிட்டு தானே போறான் இன்னைக்கும் தொங்க விட்டுட்டு தானே போறான் எல்லாமே செய்கிறாங்கல்ல அன்னைக்கு பார்த்தது தானே இன்னைக்கு நடக்குது நீங்க அன்னைக்கு ரோட்ல எப்படி பார்த்தீங்களோ அப்படி தானே இன்னைக்கு பார்க்குறீங்க அவங்க மாடனாக மாறினாங்களா அப்போ ஆராதிக்கிறதுக்கு மட்டும் ஆண்டு சேவிக்கிறதுக்கு மட்டும் நம்ம ஏன் மாடன் எதிர்பார்க்கிறோம் இன்னைக்கு பழைய நிலைமையில ஆண்டு சேவிக்கிற கூட்டம் கம்மியாக இருக்குது கம்மியாக இருக்குது அந்த அபிஷேகத்து நிறவு பாட்ட பாடி ஆண்டு ஆராதிக்க ஆரம்பித்த ஆதி சபையில் எப்படி இருக்கும் நம்ம ஆரம்பம் எப்படி இருந்துச்சு ஒரு பாட்டை பாடி ஆண்டவருடைய சமூகத்தில் ஆராதிச்சா யார் நம்மளை ஆராதிக்க சொல்ல வேண்டாம் நம்ம ஆராதிப்போம் ஆண்டவருடைய சமூகத்தில் அவ்வளோ பயபக்தியாக இருப்போம் அபிஷேகத்துக்கு விட்டு கொடுப்போம் ஆண்டவரை விருதலையோடு ஆராதிப்போம் இன்னைக்கு அலை ஆண்டவர் நம்மளை ஆசிர்வதித்து உயர்த்தின உடனே அபிஷேகமும் இழந்து போய் மண்பாண்டமன் ஒருங்கி போய் ஏதோ வாரம் போகிறோன்ற மாதிரி இருக்கக்கூடாது பாருங்களேன் அபிஷேகம் உள்ள கிரியே செய்யணும் அவர் ஏதாகிலும் சபையில் செய்யணும்னு அன்பர் நினைக்கிறாரு ஆனால் நம்ம அர்ப்பணிக்க மாட்டேங்கிறோம் பாருங்களேன் ஒப்பு கொடுத்தா தானே ஆண்டவர் செய்வார் அன்றுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க அன்றுடைய சமூகத்தில் அர்ப்பணிங்க நம்முடைய இருதயத்தில் இருக்கிற அந்த பரிசு தாவியினால் ஆகும் நீ அன்று பெற்றுக்கொண்ட அந்த ஆவியின் அபிஷேகத்தை ஒன்று அனல் முட்டி எழுப்பி விடு கொஞ்சம் அனல் முட்டுங்க கொஞ்சம் அனல் முட்டுங்க நீ அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வாந்தி பண்ணி போட்டுக்கிற நிலைமையில் இருக்கிற நிலைமை மாறி போகட்டும் திரும்பவும் உயிர்ப்பிக்கப்படணும் ஆதியில் கொண்டிருந்த அன்பு ஆதியில் கொண்டிருந்த விசுவாசம் ஆதியில் கொண்டிருந்த வைராக்கியம் ஆதியில் கொண்டிருந்த அந்த நம்பிக்கை திரும்பவும் ஆண்டவர் சபையில் எதிர்பார்க்கிறார் முந்தினோர் மானியனார்கள் என்று சொல்லி நம்ம சபையில் ஆண்டவர் சொல்லக்கூடாது முந்தினோர்கள் எல்லாம் தங்களை புதுப்பித்துக் கொண்டார்கள் என்று சொல்லி கேள்விதானே அப்படிதானே முந்தினோர் எல்லாம் பிந்தினோராய் மாறினார்கள் அது வேண்டாம் அது வேண்டாம் அது அது வேண்டாம் வேண்டாம் அப்படி எங்க சபைக்கு முந்தினோர்கள் எல்லாம் தங்களை புதுப்பித்து கொண்டார்கள் பிந்தினோர்கள் எல்லாம் முந்தினோராய் மாறிக்கொண்டு போகிறார்கள் இதுதான் வேணும் அப்படிப்பட்ட ஒரு ஆவியின் வல்லமையும் அபிஷேகமும் அந்த கிரியையும் நமக்குள்ள இருந்துன்னா அவர் நம்மை சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்த போதுமானவராய் இருக்கிறார். ஹalleluya! நம்ம பலத்தால முடியாது. நம்முடைய பெராக்கிரமத்தால முடியாது. நம்முடைய சக்தியினால முடியாது. ஆனால் ஆவியானவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும். அது அப்படியே நடக்கும்படியாய் செய்வார். ஹalleluya! ஹalleluya! நாளைல அந்த பலன் அந்த ஆவியின் வல்லமை நம்மை இடை கட்டுவதாக ஆலை லூயா எல்லாரும் எழுந்து நின்று பருசு தாபியார் அவருக்கும்